இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ இல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் 1 குறிப்பேடு 21:2. தாவீது யோபாவையும் மற்ற படைத்தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர் சபா தொடங்கி தான் வரை வாழும் இஸ்ரேல் மக்கள் தொகையை கணக்கிட்டு என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் அதை அறிய வேண்டும் என்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தொடர்ச்சியான வெற்றிகள், ஆசீர்வாதங்கள், நன்மையான காரியங்கள், மேன்மைகள் நமக்கு வரும்போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மை கீழே வீழ்த்த சாத்தான் போடும் சதியாகவும் இருக்கலாம். இன்றைய தியான வசனத்தில் ஆண்டவர் செய்ய சொல்லாத காரியத்தை தாவீதை வைத்து செய்ய பிசாசானவன் திட்டமிடுகிறான். மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு தாவீது ஆணையிடுகிறார், யோவாபு தடுக்கிறான், கேட்கவில்லை. மீண்டும் கணக்கெடுப்பு நடக்கின்றது. தாவீதுக்கு சாட்சியாளரான இருந்த காத்து மூலம் எச்சரிக்கிறார். அதன்பின் தாவீது ஆண்டவரிடம் சரணடைகிறார். பயன் என்ன? ஆண்டவர் கொள்ளை நோயை அனுப்பி 70,000 இஸ்ரவேலர் மாண்டு போகிறார்கள். உசியாவை பாருங்கள், தடுத்தும் கேட்காமல் தனக்கு கொடுக்கப்படாத பணியை செய்கிறான். ஆண்டவரது தூபக்கிண்ணத்தை எடுத்து பணி செய்கிறான். அந்நேரமே தொழுநோய் வருகிறது. நாமும் அநேக வெற்றியின் நேரத்தில் இந்த வெற்றி நமக்கு தேவன் தந்தார் என்பதை மறந்து விடுகிறோம். நம்முடைய படிப்பும் செல்வமும் தான் நமக்கு இந்த மேன்மையை கொண்டு வந்தது என்று சிந்தனையை சாத்தான் வஞ்சிக்கிறான். நாமும் அஜாக்கிரதையாய் வஞ்சிக்கப்படுகிறோம், தேவனை மறக்கிறோம், தொடர்ந்து வெற்றி பெற முடியாமல் போகிறது. எனவே இன்றைய இறை வார்த்தையின்படி தேவன் சொல்லாத பணியை நாம் செய்ய வேண்டாம். நமக்கு என்று என்ன பணியை நியமித்திருக்கிறாரோ அதை திறம்பட செய்வோம். தேவனுடைய வார்த்தையை பறைசாற்றுவோம். ஆண்டவரின் வருகைக்காய் ஆயத்தப்படுவோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கனின்மணி போல் காத்து இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பணியை திறம்பட செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உமது வார்த்தையின்படி நடக்கவும், உமதுக்கு வார்த்தையின் கீழ்ப்படியவும். அப்பா, எங்களுக்கு அநேக காரியங்களை செய்ய நீர் எங்களை ஆசீர்வதியும். நீர் அப்படியா செய்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பெறும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள் ஆண்டவருடைய பணியை செய்து வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட்.